மாச கடைசிப்பா பையில பத்து பிசா கிடையாது மாமூலு கிமுலு வாங்கினா தானே வண்டி ஓடும் என்ன லொஞ்சமா என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும் அதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம் இந்த பாரு ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டு பின்னாலே வரப்பாரு புதுக்கோட்டை கீழராஜ வீதி அருகே உள்ள சாந்தநாத சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் நாள் ஒன்றுக்கு 500 மேற்பட்ட மக்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இதே போன்று முக்கிய விசேஷ காலங்களில் இங்கு அதிகளவில் மக்கள் கூடுவர் அந்த வகையில் கடந்த 11 தேதி தை அமாவாசை தினத்தன்று வழக்கத்திற்கு மாறாக கோவிலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அப்போது அங்கு யாசகம் பெற வந்தவர்களிடம் கோவில் ஊழியர் இந்திராணி என்பவர் தலா 1000 லஞ்சம் பெற்றுள்ளார் ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா என்ன சம்பாத்தியா நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத பிச்சை எடுக்க வராத பிச்சை எடுக்க வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க மாமூல் வாங்க வராதிங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேங்கிற திமுறா உனக்கு உன்னே வச்சுக்கிறேன் என் வச்சுக்கிறேன் இது மட்டுமின்றி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும் தொழில் செய்யும் புரோகிதர்களிடமும் தலா 1600 அவர் வாங்கியதாக கூறப்படுகிறது நான் வந்து பல்லாங்குளத்தில் திவசம் புண்ணியாசனம் கருமாதி போக்குவரத்து எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் கிரகப்பிரவேசம் எல்லா வேலை எல்லா இதுவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அமாவாசையில் வந்து நான் உட்காரத்துக்கு என்கிட்டே ஐயர்கள்ட்டே 1600 கொடுத்தா தான் உட்காரலாம் அப்படிங்கிறது மாதிரி கண்டிஷன்லாம் போட்டாங்க சீனிவாசங்கிற ஒரு நபர் அதை தாடி வச்சுட்டு பல்லாங்குளத்தை எப்பயுமே உட்காந்துருப்பார் அந்த உள்ளுக்குள்ளே கோயில் உள்ளுக்குள்ளே ஏலம் எடுத்திருக்கார் அவர் வந்து அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு வந்து இருந்தாலும் ஐயர்கள் வயிற்றுலாம் அவங்க சேர்ந்து அடிச்சிருக்காங்க அந்த இந்திராங்கிற லேடியும் சீனிவாசனும் சேர்ந்து கூட்ட சதி ஏன்னா வந்து எனக்கு வேறு வழி இல்லை அதனால் இப்போ வந்து நான் சமூக வலைத்தளங்களை இதை பரவ விட்றேன் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி அரசு அதிகாரிகளுக்கு முடிஞ்சால் நீங்கள் அதை பரப்புங்க முடிஞ்சளவு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத என்னுடைய எண்ணம் சமூக வலைதளங்களில் வைரலான இச்சம்பவம் குறித்து புதுக்கோட்டை நகர போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இதுகுறித்து வந்த வீடியோ அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் யாசகம் பெற்றவர்களிடம் பணம் வாங்கியோர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அனைத்து தொழில்களிலும் லஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் புதுக்கோட்டையில் யாசகம் பெறுவோரிடமே லஞ்சம் பெற்ற நிகழ்வு பொதுமக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது